நாட்டை ஒரு வாரகாலம் முடக்க உயர்மட்ட ஆலோசனை. இளைஞர்களுக்கு பேரடியான தகவல். கோட்டாபய தலைமையில் நடைபெற்ற முக்கிய கலந்துரையாடல். இக்கட்டான தருணத்தில் கோட்டாபய வெளியிட்ட அதிரடி தகவல். மாற்று வழியில்லை, மக்கள் பக்கம் சாயும் வீரவன்ச உள்ளிட்ட அணியினர். ஜனாதிபதிக்கு ஏமாற்றத்தை அளித்த பந்துல குணவர்த்தனவின் முடிவு. நாட்டை ஒருவார காலம் முடக்குவது தொடர்பில் அரச உயர்மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. எரிபொருள் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களையும் மக்கள் பெற்றுக் கொள்வதில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளதால் ஒருவார காலம் நாட்டை முடக்கி அத்தியாவசிய சேவைகளை சீர் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டால் இன்று மாலை விசேட அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையை 1,500 ரூபாவாக அதிகரிக்குமாறு லிட்ரோ நிறுவனம் நிதியமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயு தற்போது 2,675 ரூபாவுக்கு விற்பனையாகின்றது. இந்நிலையில் டொலர் இல்லாத காரணத்தால் எரிவாயு இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் நிதியமைச்சுக்கு அறிவித்துள்ளது. அதேவேளை 1,800 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவுடன் கப்பல் ஒன்று கடந்த 12ஆம் தேதி இலங்கை வரவிருந்தது. எனினும் டொலர் இல்லாத காரணத்தால் நிறுவனம் 5 நாட்கள் எரிவாயு விநியோகத்தை நிறுத்தியிருந்தது. இந்த நிலையிலேயே மேற்படி கோரிக்கையை லிட்ரோ நிறுவனம் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று முற்பகல் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் முதற்கட்ட கலந்துரையாடலில் நிதியமைச்சர் எலிசப்ரே, மத்திய வங்கியின் ஆளுநர் ஹெலாநிதி நந்தலால் வீரசிங்க, ராஜாங்க அமைச்சர் ஜெய்கான் சேமசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் காமினி சினரத், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் KMM ஸ்ரீவர்த்தன ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் நிதி, வலிசக்தி மற்றும் சுகாதார அமைச்சர்களின் அதிகாரிகளுடன் மற்றொரு கலந்துரையாடலும் இடம்பெற்றது என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. எந்த வகையிலும் அரச தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரச உயர்மட்ட அதிகாரிகள் சிலருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அரச தலைவர் இதனை கூறியதாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அமைவாகவே நான் செயற்படுவதாக அரச தலைவர் தெரிவித்துள்ளார். அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு கோரி மக்கள் கொழும்பு காலிமுகத்திடல் உட்பட நாட்டின் பல இடங்களில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அரசு தலைவர் மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலகி செல்ல வேண்டும் என அவர் கூறி வருகின்றனர். அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட அரசாங்கத்திலிருந்து விலகிய கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட குழுவினர் முடிவு செய்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்குமாறு கூட்டணி கட்சிகள் முன்வைத்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்த காரணத்தினால் இந்த முடிவை எடுக்க தீர்மானித்துள்ளதாக அணியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அரசாங்கம் தனது அணியின் நிலைமை பாட்டுக்கு சேவை சாய்க்கவில்லை என்றால் அரசாங்கத்திற்கு எதிராக வீதியில் இறங்கியுள்ள மக்களுக்கு ஆதரவை வழங்குவதை தவிர வேறு மாற்று வழியில்லை எனவும் கூறியுள்ளார். அடுத்த சில தினங்களில் நியமிக்கப்படவுள்ள அமைச்சரவையில் தான் அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என முன்னாள் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்ப்பதற்காக இளையவர்கள் அடக்கிய அமைச்சரவையை நியமிக்குமாறு அவர்களுக்கு இடமளிக்கும் வகையில் தான் அமைச்சரவையின் பொறுப்புகளை ஏற்கப் போவதில்லை என பந்துல குணவர்த்தன ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளார். குறுகிய காலத்திற்குள் 15 பேர் கொண்டு அமைச்சரவையை நியமிக்குமாறும் நெருக்கடி தீர்ந்த பின்னர் அமைச்சரவைக்கு மேலும் சிலரை நியமிக்க முடியும் என அவர் யோசனை முன்வைத்துள்ளார். அத்துடன் குறுகிய காலத்தில் செய்ய வேண்டிய பல மாற்றங்கள் தொடர்பான யோசனைகளையும் பந்துல ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தின் முன்வைத்துள்ளார். நாட்டை ஒரு வாரகாலம் முடக்க உயர்மட்ட ஆலோசனை. இளைஞர்களுக்கு பேரடியான தகவல். கோட்டாபய தலைமையில் நடைபெற்ற முக்கிய கலந்துரையாடல். இக்கட்டான தருணத்தில் கோட்டாபய வெளியிட்ட அதிரடி தகவல். மாற்று வழியில்லை, மக்கள் பக்கம் சாயும் வீரவன்ச உள்ளிட்ட அணியினர். ஜனாதிபதிக்கு ஏமாற்றத்தை அளித்த பந்துல குணவர்த்தனவின் முடிவு.